அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு. யார் அபு ஹுரைரா? அபு ஹுரைரா யார்? ஹதீஸில் ஒன்றை தாண்ட முடியாது அபு ஹுரைராவுடைய பெயர் இல்லாமல். ரழியல்லாஹு அன்ஹு மரண நேரத்தில் அழுகிறார், அழுகிறார். மாயுபுக்கி கயா அபு ஹுரைரா, சுற்றி இருந்த தோழர்கள் கேட்டார்கள், அபு ஹுரைராவே ஏன் அழுகிறீர்? அல்லாஹ்வுடைய தூதருடைய நெருக்கமான தோழர் நீங்கள், அழலாமா? அபு ஹுரைரா சொன்னார்கள், மூன்றை நினைத்து பார்க்கிறேன், மூன்றை நினைத்து பார்க்கிறேன். லாபுக்கி அலா துன்யாக்கும், ஆனால் ஒருபோதும் நான் அளவில்லை இந்த துன்யாவிற்காக. செல்வத்தை விட்டு போகிறேன், குடும்பத்தை விட்டு போகிறேன், உறவுகளை விட்டு போகிறேன் என்பதற்காக என் அழுகை இல்லை. அபு ஹுரைரா சொன்னார்கள், நான் அழுவதனுடைய காரணம் என்ன தெரியுமா? வக்கில்லத்துஸ்ஸாத், குறைவான தயாரிப்புகள். சுப்ஹானல்லாஹ், யார் சொல்வது? அபு ஹுரைரா சொல்கிறார், குறைவான தயாரிப்புகள், நீண்ட தூரம், சிராத்துடைய பாலத்தின் மேல் ஒன்று சொர்க்கம் அல்லது நரகம், எதில் அது என் நிலைமை என்பதை நினைத்தாளுகிறேன். சுப்ஹானல்லாஹ். முஆத் இப்னு ஜபல், யா முஆத் இன்னி உஹிப்புக், முஆதுடைய கரத்தை பற்றி பிடித்து தூதர் சொன்னார்கள், முஆதே உன்னை நான் நேசிக்கிறேன். அந்த முஆத் ரழியல்லாஹு அன்ஹு முஆதை அனுப்பும் பொழுது சொன்னார்கள், யா முஆத் நீ செல்லுகிறாய் இந்த ஆண்டு யமனை நோக்கி, ஒருவேளை நீ அடுத்த ஆண்டு திரும்பி வரும்போது என்னுடைய கபூரை கடந்து செல்லுவாய் முஆதே. அந்த முஆத் மரண நேரத்தில் அழுகிறார். சொன்னார், நான் இந்த உலகத்தில் விட்டு செல்வதை நினைத்து அளவில்லை, இரண்டு பிடிதான் மறுமையில், ஒன்று சொர்க்கத்தின் பிடி, இன்னொன்று நரகத்தின் பிடி, அதில் எந்த பிடி எனக்கு பிடிக்கப்படும் என்பதை நினைத்து அழுகிறேன் என்று சொன்னார். ஹாரூன் ரஷீத் மிகப்பெரிய ஆட்சியாளர், அவருடைய ஆட்சி உலகமெல்லாம் விசாலமாக இருந்தது. அவருடைய ஆட்சியை பற்றி சொல்லும் போது சொல்லுவார்கள், அவர் மலைக்கு கட்டளையிடுவார், மலையே மேகமே இந்த உலகத்தில் எங்கே வேண்டுமானாலும் நீ உன் மலையை பொழிந்து கொள், அங்கிருந்து ஜக்காத்தை நான் எடுத்து விடுவேன் என்று. அவ்வளவு ஆட்சி பறந்திருந்தது. மரண நேரத்தில் தன்னிடத்திலே இருந்த தோழர்களை அழைத்து சொன்னார், என்னுடைய கபரை நான் பார்க்க வேண்டும், கபரை பார்க்க வேண்டும். கபருக்கு அருகிலே கொண்டு சென்றார்கள். ஓதினார், மாக்னா அன்னி மாலியா ஹலக அன்னி சுல்தானியா, என் செல்வம் எனக்கு பலன் இல்லாததாக ஆகிவிட்டது, என் ஆட்சி அதிகாரம் எல்லாம் அழிந்து விட்டது. வானத்தை நோக்கி கையை உயர்த்தினார், அழுதார், யாருடைய ஆட்சி நீங்காதோ அந்த இறைவா ஆட்சி நீங்கக்கூடிய எனக்கு இரக்கம் காட்டு என்று சொன்னார். சுப்ஹானல்லாஹ்.